ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து உங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் உங்களோட அசைன்மெண்ட்டையும் ஹோம் டெஸ்ட்டையும் சப்மிட் பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். உங்கள் கூகுள் கிளாஸ் ரூமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் தேர்ட் இயர் சொல்கிறேன், தேர்ட் இயர் வந்து உங்களோட இதை எடுத்துக்கோங்க. இப்போ அசைன்மெண்ட்ஸ், இப்போ நான் போஸ்ட் பண்ண அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கும், அசைன்மெண்ட்டும் ஹோம் டெஸ்ட்டும் வந்திருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹோம் டெஸ்ட் 2 வந்து செலக்ட் பண்ணுறேன் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக. இப்போ ஹோம் டெஸ்ட் 2ல இப்போ வந்து மூணு டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அதாவது மூணு டாபிக் கொடுத்துருக்கேன். நீ மூணு டாப்பிக்கையும் எழுதி ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் பேர் எழுதி, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லா பேஜ்லேயும் எழுதி, பேஜ் நம்பர் பக்கத்துலேயும் எழுதி, நீ வந்து உன்னோட பிடிஎஃபை வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் அட்டாச்மெண்ட் கொடுத்துட்றேன், ஓகேவா? ஸோ ஆட் அட்டாச்மெண்ட் கொடுத்ததும் இங்கே உன்னோடது கேட்கும், கூகுள் டிரைவ் லிங்க்கு ஃபைலு. ஸோ ஃபைல் எடுத்துக்கோ. ஃபைலில் வந்து நீ ஆல்ரெடி உன்னோட பிடிஎஃபை சேவ் பண்ணி வச்சுருப்ப. அந்த பிடிஎஃபை சேவ் பண்ணதை ஒரு எந்த இதில் இருக்கோ, இதெல்லாமே ஜேபிஜியில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் BBA 1, BBA 2 அப்படின்றது அதில் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன், ஓகேவா? நீ ஆல்ரெடி உன்னோட யூனிட்டை ஹோம் டெஸ்ட்டை எழுதி சேவ் பண்ணி வச்சுருக்கணும். வச்சுருந்ததும் இந்த இதில் உன்னோட மொபைல் டிவைஸில் காமிக்கும். இப்போது இது வந்து அட்டாச் ஆகிடும், ஓகே? ஸோ அட்டாச்மெண்ட் ஆட் ஆகிடுச்சு. நீ ஹேண்ட் இன் கொடுத்தனா உன்னோட வேலை முடிஞ்சிச்சு, ஓகேவா? ஸோ ஒர்க் சப்மிட்டட்னு வந்துடும், உன்னோட ஒர்க் வந்து சப்மிட் ஆகிருக்கும். இல்லை நான் வந்து தப்பாக வந்து சேவ் பண்ணிட்டேன், வேறு ஃபைலில் வந்து ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அன்சப்மிட்டுன்னு கொடுத்தனா டெலீட் ஆகிடும், ஓகே? அன்சப்மிட்டுன்னு கொடுத்தனா டெலீட் ஆகிடும். அப்புறம் நீ என்ன பண்ணலாம், எந்த ஃபைல்லேருந்து உன்னோடதில் இருக்கோ திருப்பி அதுக்கேன் நான் ஆட் அட்டாச்மெண்ட்டு ஃபைலு இந்த ஃபைலை கொடுக்குறேன், இந்த ஒரு ஃபைல் வேறு ஃபைல் கொடுத்துருக்கேன். ஸோ அட்டாச் ஆகிடுச்சு. நீ ஹேண்ட் இன் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், ரீசப்மிட்டுன்னு கொடுத்துட்டேன்னா உன்னோட அசைன்மெண்ட் 1 வந்து சப்மிட் ஆகிடுச்சு, ஓகேவா? அதே போல் இப்போ நான் வந்து அசைன்மெண்ட் 1 சப்மிட் பண்ணிட்டேன், அசைன்மெண்ட் 2 சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், அசைன்மெண்ட் 2 எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோ. அசைன்மெண்ட் 2 அதில் ரெண்டு க்வெஷ்சன்ஸ் இருக்குது, அந்த ரெண்டு க்வெஷ்சன்ஸ் வந்து நீ வந்து ரைட் பண்ணிவிடு. ஆட் அட்டாச்மெண்ட் கொடு, அகெயின் அதே தான், ஃபைல் எந்த ஃபைல் இருக்கோ அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோ. ஃபார் XCAT CAP 2 இருக்குது, அந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ அப்போது அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். அந்த ரெண்டாவது அசைன்மெண்ட்டுக்குள்ளே டாபிக் உள்ள ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஒரு PDF ஃபைலாக வந்து வச்சுக்கிட்டேன்னா உனக்கு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. அகெயின் ஹேண்ட் இன் கொடுத்துட்டேன்னா உன்னோட அசைன்மெண்ட் சப்மிட் ஆகிடும். அந்த டியூ டேட் என்னன்றதை பார்த்துக்குவோம், அதுக்கப்புறம் நீ வந்து சப்மிட் பண்ண முடியாது, சரியா? அதற்கு முன்னாடி சப்மிட் பண்ணலாம், ஆன் தி டேட்டில் சப்மிட் பண்ணலாம். அந்த டியூ டேட் முடிஞ்சிச்சுன்னா உன்னோட அசைன்மெண்ட்டையோ ஹோம் டெஸ்ட்டையோ நீ சப்மிட் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகே? தேங்க்யூ.